அளவு பரவி உள்ளது, என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், மத்திய அரசு என்ன செய்து வருகிறது என்றெல்லாம் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கடந்த 22/3/2020 தொலைக்காட்சியில் அழுத்தமாகவும் ஆழமாகவும் இரக்க உணர்வோடும் எடுத்து கூறியதை கேட்டிருப்பீர்கள். நமது தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் நாள்தோறும் தொடர்ந்து கொரோனாவின் கொடுமை, அதை தடுக்க எடுக்கப்பட்டு வரும் அரசு நடவடிக்கைகள், காவல்துறை, மருத்துவத்துறை, சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் இவற்றை கூறி வருகின்றன. மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆணைப்படி அனைவரும் வீட்டிலேயே இருக்க வேண்டும், தேவையற்ற நிலையில் தெருக்களில் நடமாடக்கூடாது, 4 பேருக்கு மேல் எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது என்ற கடுமையான எச்சரிக்கை காவல்துறை மூலம் உங்களுக்கு கூறப்பட்டு வருகிறது. அன்றாட தேவைக்கு ஏற்ப அத்தியாவசிய பொருள்கள் விற்பனைக்கான விதிமுறைகள் நேரங்கள் அறிவித்து வந்தோம். வருகின்ற 14/2020 புதன்கிழமை வரை ஊரடங்கு சட்டம் 144 தடை உத்தரவு அமலில் உள்ளது என்பதையும் தொடர்ந்து அறிவித்து வருகிறோம். தடையை மீறுவதற்கு 6 மாத சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் நினைவுபடுத்தி வருகிறோம்.